நியூஸ்பேஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவாத அரங்குக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினர் ஒருவர் வந்திருக்காரு. அவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த பரபரப்பான மாநில சட்டசபை தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, 2021 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கொரோனா லாக்டவுன் தளர்வுகள் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல அரசியலும் ரொம்ப பரபரப்பாவே இருக்கு. இந்த தருணத்துல உங்ககிட்ட நிறைய கேள்விகளோட வந்திருக்கேன். இப்போ முக்கியமா வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அண்மையில டிஷர்ட் எல்லாம் போட்டு நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாம் போட்டு இந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. மத்திய அரசு தொடர்ந்து இந்திய வந்து இங்க திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு. நீங்க வந்து மத்திய அரசோட இந்தி திணிப்பு நடவடிக்கைகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இது வந்து காலங்காலமாக இருக்கு. நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் போது இந்தி வந்து திணிப்பு இருக்காது, அந்தந்த மாநில மொழி தான் அவங்களுடைய ஆட்சி மொழிகளாக அங்கே இருக்கும். இந்தி மாதிரி ஒரு மொழியாக இருக்கும். இருமொழி கொள்கைங்கிறதான் அறிஞர் அண்ணா அவர்களும் சரி, கன்னியத்தண்டல் காயிதே மில்லத் அவர்களும் சரி, அங்கே பாராளுமன்றத்துல பேசும்போதே கன்னியத்தண்டல் காயிதே மில்லத் அவர்கள் இந்த மொழின்ற பிரச்சனை வரும்போது தமிழ் தான் தொன்மையான மொழி, அப்ப தமிழ் தான் வந்து தேசிய மொழியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் இருக்கும் போதும் அதை சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த காலகட்டத்தில இருந்து நமக்குண்டு ஒரு மொழி இருக்கு, தொன்மையான மொழி. இன்றைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கூட எங்கே போனாலும் தமிழ் வந்து தொன்மையான மொழி, அந்த மொழியிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கற்றுக்க முடியும்னு திருவள்ளுவரை எடுத்துக்காட்டாக சொல்றாரு, மேற்கோள் காட்டி பேசுறாங்க. அத மாதிரி புறநானூற மேற்கோள் காட்டி நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்மளுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்திலேயே. அதனால தமிழ் மொழி என்பது தொன்மையான மொழி, இன்னொரு மொழியை நம்ம மேல திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை வச்சிருக்கிறோம், மற்ற அவர்களோட நம்ம தொடர்பு கொள்றதுக்கு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கு. அது ரொம்ப காலமாக நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்தியை நம்ம மேல திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்து திணிப்புக்கு நம்ம ஆளாக வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து ஏற்படாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க வந்து அவருடைய மத்திய அரசனுடைய முயற்சி பலவாறு இருக்கலாம். அவங்க ஆனா பாஜகவிலும் சரி மத்திய அரசு தொடர்ந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அந்நிய மொழியான ஆங்கிலம் படிப்பீங்க, ஆனா நம்ம நாட்டு மொழி ஒண்ணு இந்தி, அதை கத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் அந்த மாதிரி வைக்கிறாங்க. நம்ம உள்நாட்டு மொழி தானே, அதுல கத்துக்கிறது உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு அப்படின்னு வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆங்கிலத்தை படிக்கலாம், நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு பெரும்பான்மையான மக்கள் பேசுற ஒரு மொழியான இந்தியை ஏன்னா நம்ம கத்துக்க கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய உண்மை இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப நல்லா கேக்குறீங்க. அதாவது வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் எந்த மொழியில நடந்திருக்கு, அதாவது நிறைய கண்டுபிடிப்புகள் எந்த மொழியில நடந்திருக்கு? ஹிந்தியில நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கா? இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல அப்படின்னா ராக்கெட்டை மேல அனுப்பக்கூடிய ஒரு இன்ஜினியராக மாத்தணும். அப்துல் கலாம் அவர்கள் ஆங்கிலத்தை படிச்சுதான் போக்ரான்ல வந்து அணு வெடிகுண்டு ஆராய்ச்சி நடத்தினாரா? அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும்ல. உலக நாடுகள்ல அந்த மொழியாகப்பட்டது தலை சிறந்த மொழியாக, அதுல பல ஆராய்ச்சியாளர்கள் அதுல உருவாகி, அதாவது வானிலை ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, வான் மண்டல ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லா ஆராய்ச்சிகளும் அதுல நடத்தப்பட்டு நிகழ்த்தப்பட்டு அந்த மொழியில நிறைய புஸ்தகங்கள் வாயிலாகவும் கல்லூரிகள் வாயிலாகவும் அது நிறைய படிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதை நம்ம நிறைய படிச்சிடணும். அது மாதிரி இந்தி உலகம் தழுவிய மொழியாக இருக்கா? இந்தியில நிறைய இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கா? கண்டிப்பாக இந்திய படிச்சா வெளிநாடு பூரா நாம் போய் வேலை வாய்ப்பை பார்க்க முடியுமா? அதையெல்லாம் நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு மொழியை நம்ம கத்துக்கிறதுல தப்பு இல்லை, இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுல பன்மொழி புலவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால பன்மொழியை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. ஆங்கிலத்தை நீங்க கத்துக்கும் போது இந்தியை ஏன் கத்துக்க கூடாதுன்றத கேள்வி தவறானது. ஆங்கிலத்துக்கு பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு, பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும், பல விஷயங்களை சொல்ல முடியும், பல நாடுகளுக்கு சென்று உங்களுடைய ஆராய்ச்சியை நடத்த முடியும். இந்திய கத்துக்கிட்டா பல நாடுகளுக்கு சென்று உங்க ஆராய்ச்சியை நடத்த முடியாது, பல பக்கங்கள்ல உங்களுடைய அறிவு முதிர்ச்சியை வந்து காட்ட முடியாது, எந்த ஒரு உற்பத்தியையும் கூட பண்ண முடியாது. இன்னைக்கு உலகம் முன்னேறி இருக்கு. நம்ம மதிப்புக்குரிய பிரதமர் கூட என்ன சொல்றாரு, டிஜிட்டல் இந்தியாங்கிறாரு. டிஜிட்டல் இந்தியா இந்தியிலயா இருக்கு? இந்தியில டிஜிட்டல் இந்தியா பண்ண முடியுமா? ஆங்கிலத்தில் தான் டிஜிட்டல் இந்தியா பண்ண முடியும். அப்ப அதை வந்து அவர் இந்தியில சொல்லலையா? அதனால ஆங்கில மொழி என்பது பொது அறிவு, உலக அறிவு.
தமிழ் மொழி என்பது நம்ம தாய்மொழி, நம்ம நமக்குள்ள பேசிக்கிறது கொள்றதுக்கு எல்லா விஷயங்களையும் தமிழ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்தி என்பது வடநாட்டுல ஒரு நாலஞ்சு மாநிலத்துல இல்ல பத்து மாநிலத்துல இருக்கலாம், படித்தவர்கள் இந்தி தெரிந்தவர்கள் மத்தியில ஆளுநர்களாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக வரலாம், ஒரு தேசிய கட்சியாக அதனால அவங்க மதிக்கப்படுறாங்க. அப்படி அவங்க ஆளுங்கட்சியாக மத்தியில வர்றதுனால இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்களும் இந்திய கத்துக்கிறன்னு வந்து இந்திய திணிக்கிறது கூடாதுங்கிறது தான் நேரு அவர்கள் காலத்திலேயே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு அவங்கவுங்க தாய்மொழியை நீங்க அவங்கவுங்க கத்துக்கங்க, இந்திய வந்து நீங்க கத்துக்கிறது இஷ்டம் உள்ளவங்க கத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேனாலதான் இன்னைக்கு அதனால இந்திய திணிப்பு என்பது வேற, ஆங்கிலத்தை கத்துக்கிறது வேற, அதையும் இதையும் கொண்டாந்து ஒன்னா சேர்க்க கூடாது. அதாவது பிஜேபி தலைவர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள் வந்து அந்த மாதிரி அதை சொல்லி மக்கள் மத்தியில மன மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க, அது தவறு இல்லை. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அது தவறு இல்லை. ஆனால் அவங்க எடுத்திருக்கிற அந்த முயற்சி தவறானது. ஆங்கிலத்துக்கும் இந்தியையும் இணையாக சொல்ல முடியாது, ஏன்னா ஆங்கிலம் வந்து அறிவு பெற்ற மொழியாக, ஆராய்ச்சி மொழியாக, உலக அளவுல ஏற்றுக்கொண்ட மொழியாக இருக்கு. இந்தி அந்த மாதிரி இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்தி எதுல இருந்து மறுபடியும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. அது ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ்ல குஷ்பு கூட வந்து அதெல்லாம் வரவேற்று இருந்தாங்க, அது பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. நிறைய பேர் வரவேற்றும் சொல்லியிருந்தாங்க ஒரு, ஏன்னா கல்வி வந்து அப்பப்போ அப்டேட் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல புதிய கல்விக் கொள்கையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய கல்வி முறை மனப்பாட முறையில இருந்து வேற ஒரு இதுவாகவும் இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் இந்த மும்மொழி கொள்கையும் அங்கதான் வருது. நீங்க தமிழ் படி, உங்க மதர் டங் ஒண்ணு படிக்கணும், செகண்ட் லாங்குவேஜா ஆங்கிலம் படிக்கணும், மூணாவதா விருப்ப மொழியா உன்னை படிக்கலாம், எதனாலும் படிக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. அதை இந்தி அப்படின்னு சொல்லல, ஆனா எல்லாருடைய எதிர்ப்பு அப்படி இருக்குன்னா அவங்க பிரெஞ்சு எடுப்பாங்களா சான்ஸ்கிரிட் எடுப்பாங்களான்னு தெரியாது. சோ இந்தி அடுத்தபட்சமா ஒரு ஆப்ஷனா இருக்கும்போது இந்தி வந்து அப்படி மறைமுகமா திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்துச்சு. நீங்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அது வரவேற்கக்கூடிய அம்சங்கள் அதுல இருக்கா, இல்ல ஃபுல்லாவே அது வந்து எதிர்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கா? இல்ல, இந்த புதிய கல்வி திட்டம்ங்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் பேசுற பேச்சுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த புதிய கல்வி திட்டம் கொண்டு வரணும்னு இருக்கோம், ஏன்னா 34 வருஷமாக இந்த புதிய கல்வி திட்டம் வரல. ஏன்னா அந்த அந்த 34 வருஷத்துக்கு முன்னால வந்த அந்த கல்வி திட்டத்தை தான் இதுவரையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். உலகம் பூரா எங்கேயோ முன்னேறி இருக்கு, நாம் முன்னேறாம இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு கருத்துல அவரு புதிய கல்வி திட்டங்கிறாரு. இந்த புதிய கல்வி திட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனப்பாட முறையை மாற்றி நேரடியாக மக்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது கல்வியில வந்து வேலை வாய்ப்போட சேர்ந்த கல்வியாக கொண்டு வர்றதுக்குள்ள திட்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையிலேயே வந்து இந்தி திணிப்பை தவிர்த்து நீங்க வந்து சரியாக மக்களுக்கான முறையில் அது இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த கல்வி திட்டத்தை நம்ம ஏத்துக்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க, தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான். அதே நேரத்துல இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை வந்து நம்ம எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கணும். இன்னும் நமக்கு வந்து அந்த டிராப்ட் அதனுடைய அந்த முழு அடக்கம் நம்ம கைக்கு வரல. அதை முழுமையாக எல்லாரும் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்விக் கொள்கை நமக்கு உகந்ததாக, தமிழகத்துக்கோ இல்ல இந்தியாவுக்கும் உகந்ததாக, நம்மளுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு உகந்ததாக, அதே நேரத்துல உலகமெங்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்பு போக்குவரத்து எல்லாத்துக்கும் வந்து அது சரியாக இருக்கிறது. ஆராய்ச்சியிலும் சரி, உற்பத்தியிலும் சரி, புதிய கொள்கையில வந்து புதிய கல்விக் கொள்கையில வந்து வேலை வாய்ப்பும் சரி, இது போன்ற நிலைகள்ல எல்லா மாற்றங்களுக்கும் அது ஒத்ததாக, வருங்காலத்துக்கு ஏத்ததாக அந்த கல்விக் கொள்கை இருந்தா அதை அதுல போகலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சென்னை ஜிஎஸ்டி வரி அலுவலகத்துல இந்தி பிரச்சார பிரிவுக்கு வந்து ஒரு உதவி ஆணையரை போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் தெரிஞ்ச பாலமுருகனை தான் நியமிச்சிருக்காங்க, அவருக்கு இந்தி தெரியாது. அந்த இந்தி பிரச்சார பிரிவுக்கு ஒரு இந்தி தெரியாதவரை நியமிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து ரொம்ப காலமாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சித்துறையாளர்களா வர்றாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் கேடர், ஐபிஎஸ் கேடர் இவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களும் நிறைய இருக்காங்க, நிறைய எழுதுறாங்க, நிறைய வர்றாங்க, நிறைய அவங்களையும் கொண்டாந்து போடுறாங்க. அதாவது அதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம வச்சிருக்கோம், எப்படின்னா வெளிமாநிலத்தவர்கள் இங்க வந்தா ஒரு 3 வருஷத்துக்குள்ள தமிழை பேச எழுதவாவது, அதாவது தமிழர்களோட நீங்க பேச அந்தந்த மாநில மொழி தெரிஞ்சிடணும். தமிழ்நாட்டுல வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அதை வச்சிருக்காங்க, அது ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க, அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணும். அந்த கேடர்ல இருந்து நீங்க வந்தா ஒரு 3 வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம்ல
நீங்க பாஸ் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி வந்து இவங்க இந்தி தெரியாதவர்களை கொண்டு இந்தி தெரிஞ்ச மாநிலத்துல இந்தி உள்ள புரிஞ்சவங்க மாநிலத்துல போட்டாதான் அது பிரச்சனைக்குரியது. அதே மாதிரி இந்தியில நீங்க அவங்க கடித போக்குவரத்து தொடர்புகள்லாம் வச்சா அது தவறு. இவங்களை இங்க போட்டிருக்கிறதுல இவங்க இந்தி தொடர்பு இருக்கா, இவங்களுடைய ஃபைல் இவங்களுக்கு வரக்கூடிய கடிதங்கள் இவங்க தகவல்கள் எல்லாம் பரிமாற்றங்கள் இந்தியில இருக்காங்கிறத பார்க்கணும். இந்தியில இருக்குன்னு சொன்னா நம்ம அதை செய்ய முடியாது. ஆங்கிலம் நமக்கு நல்லா தெரியும், ஆங்கிலத்துலதான் தொடர்பு இருக்கு. இது வரைக்குமே உங்களுக்கு மத்திய அரசோட மத்திய அரசு அலுவலர்களோட எதுல தொடர்பு கொள்றோம், ஆங்கிலத்துலதான் தொடர்பு கொள்றோம். தமிழக அரசும் சரி இங்க இருந்து எந்த தொடர்பா இருந்தாலும் எதுல தொடர்பு கொள்றாங்க, ஆங்கிலத்துலதான் தொடர்பு கொள்றாங்க, ஆங்கிலத்துலதான் லெட்டர் அனுப்புறாங்க, ஆங்கிலத்துலதான் பேசுறாங்க, ஆங்கிலத்துலதான் எல்லாமே செய்யறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தொடர்புகள் எல்லாமே ஆங்கிலத்துலதான் இருக்கு, இந்தியில இருக்காது. இந்தியில இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து ஆங்கிலம் தெரிந்த தமிழ் தெரிந்த அதிகாரிகளை நம்ம அங்க நியமிக்கிறது வந்து தவறு. அதனால அந்த அதிகாரி வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா அது தவறு. அது அவர் நீதிமன்றத்துக்கே போகலாம், நான் அந்த இதுல வேலை செய்ய முடியாது, எனக்கு வந்து தகவல்கள் இந்தியில பரிமாறப்படுது, அதனால நான் ஹிந்தியில எழுத முடியாது படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் போகலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்திய வந்து திணிக்கிறதுங்கிறத தமிழகத்தை பொறுத்தவரையும் வன்மையாக நம்ம இருக்கிறோம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அதுல எதிர்மறையான கருத்து. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை திட்டம் தான் எப்பவுமே எப்பவுமே. அதை நீங்க முதல்வர் தமிழக அரசு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லியிருக்காரு, அதை நீங்க வரவேற்கிறீங்க அந்த கருத்து? கண்டிப்பா கண்டிப்பா. தமிழகம் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க, முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழர்களாகிய நாம் அனைவரும் இதை வந்து தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். இதுக்குதான் அவங்களுக்கு சொன்னேன் ஆரம்பத்துல, என்னைக்கு வந்து நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த சட்ட குழு போட்டு இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை பகிர்றதுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை தயார் பண்ணும் போதே சட்டமேதை அம்பேத்கர் அவர்களும் சரி அந்த குழுவில் இருந்தவர்களும் சரி கன்னியத்தன்றல் காயிதம் இருந்தவர்களும் சரி எல்லாருமே தமிழ் தான் தொன்மையான மொழி, அதை தான் நீங்கள் வந்து தேசிய மொழியாகவே வைக்கணும்னு பேசுனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கு. அதனால உங்களுக்கு வந்து நம்ம மொழி நமக்கு வந்து இருக்கணும், அதோட தொடர்புக்கு ஆங்கிலம். மற்ற மாநிலத்தினுடைய மொழியை நீங்க மொழியாகவோ இல்ல திணிக்கக்கூடிய மொழியாகவோ கண்டிப்பாக அந்த மொழி இருக்கணும்னா சொல்லிட்டு எங்க மேல அதை திணிக்க முடியாது. அதை வந்து எந்த ஒரு ஸ்டேட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு முறையாக இல்லை. யாரு தமிழகத்துல ஆட்சியில இருந்தாலும் தமிழக மக்களுக்கு எதிராக இது செயல்பட மாட்டாங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சார், அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாஜக தொடர்ந்து ஆபரேஷன் லோட்டஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் அவங்க சோசியல் இன்ஜினியரிங்ல ஒரு விதமான ஒரு குஜராத் ஒரு மாடல் ஆக்கி மோடியை வந்து ஒரு ஹீரோவாக்கி ரெண்டு முறை அவங்க வந்து ஆட்சியும் பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழகத்திலயும் நாங்க வந்து இப்போ முருகன் கூட சொல்லியிருந்தாரு, அவங்க தலைவர் மாநில தலைவர், 60 இடத்துல நாங்க தனிச்சு நின்னா கூட ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க இந்த ஆபரேஷன் லோட்டஸ்னு ஒரு ஸ்கீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டா, அது வந்து வளர்ந்துட்டு இருக்கு அந்த கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுல வந்து அது வந்து எடுபடும் நினைக்கிறீங்க, இல்ல அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது இந்த ஆபரேஷன் லோட்டஸ்ங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி வளரணும், அதுக்காக நீங்க வட மாநிலங்கள்ல அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க, செயல்படுத்தி இருக்காங்க, நடந்திருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், வட மாநிலத்துல இருக்கிற வாக்காளர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க வாழ்க்கை முறையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை வந்து பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ளது. நம்ம வந்து இந்தியர்கள்னு சொல்லிக்கிட்டாலும் கூட உங்களை கேட்கும் போது என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னு கேட்டா, இனத்தால் நம்ம தமிழர். அதாவது இனத்தால் நம்ம யாரு? தமிழர் தான். அப்போ நீங்க வெளிநாட்டில் முதல்ல கேட்டோம்னா என்ன கேட்பாங்க, எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டாக்க நாங்கள் இந்தியான்னு சொல்லுவோம். இந்தியான்னு சொன்னாக்க அப்போ இனத்தால் நீங்க என்னன்னா தமிழனம்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கூட்டாட்சி தத்துவத்தை குலைக்கக்கூடிய வகையில இவங்க வந்து எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு வட மாநிலம் அதாவது இந்தி பேசக்கூடிய மக்கள் வட மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்க. ஒரு 5-6 மாநிலம் வந்து இந்திய வந்து தாய்மொழியாக கொண்ட மாநிலமா இருக்கு. அது ஜார்க்கண்ட், யூபி அப்படிங்கிற அந்த மாநிலங்கள் இருக்கு. அப்ப அந்த 525 எம்பியில இந்த வட மாநிலத்துல ஒரு 300 எம்பி ஜெயிச்சுட்டாலே நீங்க மத்தியில் ஆட்சிக்கு வந்துருவீங்க. அப்ப நீங்க எல்லா மாநிலத்தையும் நீங்க ஆள்றதாக அர்த்தம் இல்ல. நீங்க அங்க மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா மாநிலமும்
எங்களுடைய கை கீழே வந்துருச்சு, எங்க கொடைக்கு கீழமா இருக்குங்கிறீங்க. இந்தியா அவங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு நேர் எதிர்மறையான ஒரு எண்ணம் உங்களுக்கு. நீங்க வந்து மத்தியில ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டா எல்லா மாநிலங்களும் உங்களுக்கு கைக்குள்ள அடக்கம் நீங்க நினைக்கிறதே வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா அந்தந்த மாநிலத்துக்கு முதல்வர்கள் தனியாக இருக்கிறாங்க, அந்தந்த மாநிலங்களுக்கு திட்டங்கள் தனித்தனியாக இருக்கு, வேற வேற திட்டங்கள் இருக்கு, வேற வேற நடைமுறைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற திட்டங்கள் வட மாநிலங்கள்ல இருக்குமாண்டா இருக்காது. வட மாநிலங்கள்ல இருக்கிற திட்டங்கள் தமிழ்நாட்டுல எடுக்கப்படுதான்னா இருக்காது. தமிழ்நாட்டுல நீங்க வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் திட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்க குழந்தை பிறந்தா மருந்து பெட்டகத்துல இருந்து இறந்தா அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் திட்டம் இருக்கு. அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு, இப்படி எல்லா வகையிலையும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு ஆட்சியாக சத்துணவு திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களும் நீங்க அவங்களுக்கு கல்விக்காக கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள், பைக்கு, ஸ்கூல், இது லேப்டாப்பு, இப்படி நீங்க சொல்லிட்டே போலாம், எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இதெல்லாம் இருக்கான்னா இருக்காது. அப்போ இது அப்போ தமிழகம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலம், இங்க நிறைய ரெண்டு கட்சிகளும் திராவிட கட்சிகள் வந்து நல்லாவே ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. தொடர்ந்து இப்போ அண்ணா கூட அவங்க எல்லாம் வந்து சொல்றது என்னன்னா மாநில சுயாட்சி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாஜக வந்த இந்த 10 ஆண்டுகள் இந்த 2 முறை இவங்க வந்ததுல மாநிலங்களுடைய சுயாட்சியையோ இல்ல மாநில ஆட்சிகளுடைய உரிமையோ மறுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி வரி போனா அங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, மாநிலத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்ல தமிழகம் மாதிரியான பெரிய மாநிலத்துல இருந்து நிறைய வரிகள் போகும்போது நமக்கு அது வந்து பயனளிக்கிறது இல்ல, இப்ப கொரோனா கூட பெரிய அளவுல வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதுல புரியணும், மாண்புமிகு மறைந்த முதல்வர் பொதுச் தலைவர் அம்மா அவர்கள் இது கூடாதுன்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கல அவங்க, ஒத்துக்கொள்ளாம அதுல 2 திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து இப்ப வரி வரிவாய் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு நீங்க தொடர்ந்து எங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு நீங்க மொத்தமாக அந்த மாதிரி ஜிஎஸ்டியை போட்டு நீங்க எடுத்துட்டு போனா தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நாங்க அந்த நிலையில எங்க அந்த வருமானம் வர்ற வரைக்கும் இப்ப வந்துகிட்டு இருக்கிறத நீங்க தரணும். அப்படி தர்றதாக இருந்தாதான் அதுல நாங்க கலந்துக்குவோம். அப்படி தர்றேன்னு அவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் அதை கலந்துகிட்டாங்க. அவங்க இப்ப அவங்க வந்து அதை வந்து தரல, ஏட்டா அதுக்கு கொரோனா அது இது வரி வருவாய் வரல, ஆர்பிஐல சொல்லி கடன் கொடுக்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. நீங்க கடன் வாங்கிக்கங்க, அதாவது வந்து உங்களுடைய வருவாய்க்கு மேலேயே நீங்க கடன் வாங்கிக்கலாம், அந்த லிமிட்ட வந்து கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல வர்றாங்க. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அவங்க கொடுத்த அந்த உறுதி ஒப்பந்தத்தை மீறிய செயல், மத்திய அரசினுடைய கையாலாகத்தனம், மத்திய அரசுடைய செயல். அதுக்கு கேட்டா அவங்க அதுக்கு ஒரே வரியில என்ன சொல்லிட்டாங்க, காட்ஸ் ஆக்ட்ன்றாங்க. அதாவது கொரோனாவை என்ன சொல்லிட்டாங்க, இறைவனுடைய நாட்டம் தலையெழுத்து தலைவிதின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் காட்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லலாமா? அப்ப யாரு வந்து மக்களை கவனிக்கிறது? இத வந்து மத்த நாடுகள்ல யாராவது இது மாதிரி சொல்லியிருக்காங்களா, வந்து காட்ஸ் ஆக்ட், நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க மாநிலங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு எந்த நாட்டிலயாவது சொல்லப்பட்டிருக்கா? அப்ப இது வந்து பெரிய கையாலாகத்தனா, இது வந்து அவங்களால எதையுமே நடத்த முடியல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. வட மாநிலங்கள்ல வேண்டாம், நீங்க வந்து ஒரு மாயையா இருக்கலாம், அவங்களுடைய அந்த பேச்சு வன்மையில, நான் வன்மையில, ஹிந்தியில பேசுற நான் வன்மையில உறக்க பேசுறதுல அந்த மக்கள் வேண்டாம் அந்த மாயையில மயங்கி இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை கல்வி அறிவுல மிகுந்த அதிகம் உள்ள மாநிலம், 2வது வந்து மக்கள் வந்து அனைத்தையும் அறிந்தவர்கள். ஆனா நீங்க அப்படி பாக்க போனீங்கன்னா பக்கத்துல கர்நாடகா ஒரு காலத்துல காங்கிரசினுடைய பெரிய கோட்டையா இருந்த மாநிலம், அதுவும் வந்து நம்ம தென்னிந்தியால நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு மாநிலம், அங்க பாஜக எல்லாம் ஆட்சிக்கு வர நிலைமைக்கு வந்துருச்சு. நம்ம அப்படி நினைச்சு பாக்கல, ஒரு காலத்துல சவுத் இந்தியாவுக்குள்ள பிஜேபி மாதிரியான ஒரு பார்ட்டி வர முடியாதுன்னு நினைச்சப்போ அங்க நடந்திருக்கு அந்த மாற்றம், அது எப்படி பாக்குறீங்க? அப்ப பக்கத்துல தமிழ்நாடு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த இயக்கத்துல வந்து மக்களை அடகு வச்சிருவாங்க. சில வந்து நீங்க இப்ப அவங்க அவங்களுடைய முயற்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா விளம்பரமா உள்ளவங்களை கட்சிக்கு கொண்டு வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புரியும், பிஜேபியில நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விளம்பரமா இருக்கிறாங்களோ, நடிகையர்கள்,
இந்த மாதிரி விளம்பரமா இருக்கிறவங்கள கட்சியில இப்ப ஒரு கூட லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் இணைஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை, அவர் ஐபிஎஸ் அண்ணாமலை அண்ணாமலை இணைஞ்சிருக்கு ஒரு கர்நாடகத்துல ஐபிஎஸ் தமிழ்நாடு கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் அதை விட்டுட்டு இப்போ வந்து அவர் கமலஹாசனோட போக போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து இதில் பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறாரு. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உள்ளவங்க வந்தால் இங்கே ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இங்கே இல்லை. ஏன்னா தலைவர்கள் யாருங்கிறத பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அதே மாதிரி மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள், நீங்க அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யார் அவர் தலைவர், எந்த ஊருக்காரரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க ஃபேமிலி என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே பேசுவாங்க இங்க. அப்ப இந்த எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சுதான் மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்க அந்த மக்கள் வந்து உங்களை முதல்வர் ஆக்குறாங்க. அந்த மாதிரி தெரியாதவங்க நீங்க வந்து மோடியை வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. இங்க வந்து மோடி எந்த தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே அவர் வடநாட்டுல நின்று ஜெயிச்சிருக்காரு, நம்ம ஊர்ல நின்று ஜெயிக்கல. அப்ப அதனால அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காண்ட, ஒரு சம்பந்தம் இல்ல. பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? தனிச்சு நின்று பிஜேபி ஏதாவது ஓட்டு வாங்கிடுமா? தமிழ்நாடு பூரா தனிச்சு நிக்கட்டும், அவங்க நின்றா ஓட்டு வாங்கிட முடியுமா? 4% வாங்குவாங்களா? 3% வாங்குவாங்களா? அவ்வளவுதான் வாங்குவாங்க. அவங்களுடைய வேலைகளை, ஆனா இப்போ ஒரு முருகன் அப்படின்ற ஒரு தலித்தை தான் வந்து ஒரு தலித் தலைவரை தான் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. மற்ற கட்சிகள்ல தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, திராவிட கட்சிகள் அதை பண்ணல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கும்போது, படித்தவர்கள் வரமாட்டாங்க, அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரியான ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து கட்சியில நினைக்கிறது அப்படின்றது வந்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி பாக்குறாங்க. இங்க வந்து வாரிசு அரசியல் இல்ல, இங்க வந்து ஒரு ஜனநாயகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சிலர் பார்க்கக்கூடிய நிலைமையும் இருக்கும் இல்லையா? அது இந்த 4%ன்றத ஒரு 6% 7% உயர்த்திட்டா கூட அது ஒரு வளர்ச்சியா தானே பார்க்க முடியும். பாஜகவினுடைய வாக்கு வங்கி வளர்ச்சி நம்ம அப்படித்தானே பார்க்க முடியும். இல்ல, அது அதாவது வந்து அவங்க வந்து யார் மேலேயாவது சவாரி பண்ணி தானே போறாங்க. நீங்க 4% 3% தனிச்சு நின்றா, அவங்க எப்பாவது தனிச்சு நின்றுருக்காங்களா? தனிச்சு நிக்கலீங்கள, நீங்க எத்தனை பேரை வேண்டாலும் அவங்க சேர்க்கட்டும். தனிச்சு நிக்கிறாங்களா? அவங்க இதுவரையும் சொல்றாங்களா, நாங்க தனிச்சு நிக்க போறோம், தமிழ்நாடு பூரா 234 மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மா வந்து 234 தொகுதியிலும் தனிச்சு நின்றாங்க, ரெட்டை இலச்சினா தனிச்சு போட்டிடுன்னு சொல்லிட்டு. அப்ப அத மாதிரி தாமரை தனிச்சு போட்டிடுமா தமிழ்நாட்டுல? அந்த எலெக்ஷன்லயும் அவங்க தனிச்சுதான் நின்னாங்க, ஆனா குறைவான எண்ணிக்கையில தொகுதியில நின்னாங்க. அதுல வேதாரண்யம் தொகுதியில வந்து மோடி அவர்களே பிரச்சாரம் பண்ணதும் நடந்துச்சு. அவங்களுடைய முன்னாள் திமுகவில் எம்எல்ஏவா இருந்த வேதரத்னம் அப்படின்றவர் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. கடைசியில் அவங்க அவர் தோத்து போட்டது தோற்று போனது வேறு விஷயம், ஆனா அவங்க நின்று இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல 60 இடத்துல நிப்போம் அப்படின்ற மாதிரி முருகன் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய அதாவது 234 தொகுதியிலும் நிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டா இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க எந்த இப்போ நீங்க காஷ்மீர்ல போய் நிக்கலாம், கன்னியாகுமரியில நிக்கலாம், இல்ல நீங்க மும்பையில நிக்கலாம், எங்க வேணாலும் நிக்கலாம், மக்கள் வாக்களிக்கணும். அதனால மக்கள் வந்து வாக்களிப்பாங்களாங்கிறது தான் கேள்வி. சரி, மக்கள் வாக்களிக்கிறதுக்கு பிஜேபி என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, என்ன செஞ்சிருக்காங்க, நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காங்க? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம், அவங்க நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காங்க, எந்த திட்டங்கள், பெரிய திட்டங்கள் நான் வந்து அதனால நாடு நமக்கு முன்னேறி இருக்கு. அவர் வந்ததுல இருந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்து பண முடக்கம் பண்ணாங்க, சுத்தமா பொருளாதாரம் கீழப்படுத்து போச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, ரூபாய் மதிப்பிழப்பு பண்ணாங்க. ஆமா, டிமானிடேஷன் பண்ணாங்க. ஆமா, டிமானிடேஷன் பண்ணி அதுவும் சுத்தமா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க பேங்க்ல எல்லா பேங்க்கள்லாம் கடனை வாங்கின பெரிய பெரிய முதலாளிகள்லாம் அவங்க பூராமே வடநாடு ஆசாமிங்க தான். எல்லா வடநாட்டுக்காரங்க 1000 கோடியை போட்டுட்டு வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்க. எல்லாருமே இவங்களோட சேர்ந்தவங்க தான், இவங்க ஆளுங்க தான் எல்லாருமே. 1000 கோடியை ஒருத்தரும் அது நிறைய தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட முறையில இந்தியாவுக்கு வந்து இவங்கனால தீமை ஏற்பட்டிருக்கே தவிர, இந்திய பொருளாதாரத்துல பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கே தவிர மேன்மை அடைஞ்சிருக்கா? அதாவது தேசிய கட்சிகள்னால இந்தியாவை வந்து குறிப்பாக நம்ம தமிழ்நாடு வளர்ந்ததாக எனக்கு தெரியல. தேசிய கட்சிகளுடைய திட்டம், காங்கிரஸா இருக்கட்டும் அது பிஜேபியா இருக்கட்டும், தேசிய கட்சிகளுடைய திட்டத்தினால தமிழகம் வளர்ந்துருக்கான்னா வளர்ந்த மாதிரி இல்ல. இல்ல, எந்த திட்டங்களும் ஏன்னா கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு
தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கேட்கிற எந்த திட்டத்துக்கான நல உதவிகளை எதையுமே செய்ய மாட்டாங்க. தமிழ்நாடுடைய மேன்மையை பற்றி என்னைக்குமே அவங்க நினைக்கிறதே இல்லை. தமிழ்நாடு மேன்மையடைகிற அளவுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தேசிய கட்சிகளுக்கு தமிழக மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நம்ம யார் மேலேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை. தேசிய கட்சியினுடைய செயல்பாடு தமிழக மக்களை மேன்மை வைக்கக்கூடியதாக, தமிழ்நாட்டை மேல் நோக்கி கொண்டு வரக்கூடியதாக ஏதாவது இருந்திருக்கானா? இல்லையே. அதனால தேசிய கட்சிகள் இங்க எடுபடுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கிறது தான் என்னுடையது. அதையும் தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த வாக்காளர்கள் இப்ப நம்ம இந்த ஓட்டு பதிவு பண்ற மிஷின் இருக்குல்ல, ஆமா, அந்த ஓட்டு மிஷின்ல வந்து பெரிய குளறுபடிகள் இருக்கு. அதை வந்து எதை அமுக்கினாலும் தாமரைக்கே விழுக்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கு. சோ அப்ப அந்த இதையெல்லாம் மாத்தி பழையபடி அந்த ஓட்டு சீட்டு முறையில வாக்கெடுப்பு கொண்டு வந்தா இன்னும் நிலைமை ரொம்ப சரியான நிலையில இருக்குங்கிறதான் எங்களை போன்ற உள்ளவர்களுடைய கருத்து. அதாவது வந்து இந்த வாக்களிப்பு முறைங்கிறது பழைய அந்த ஓட்டு சீட்டு முறை இருக்கு பாருங்க, அந்த ஓட்டு சீட்டு முறையில கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து இந்த அதே முறையில தானே தமிழகத்திலயும் எலெக்ஷன் நடத்துறாங்க, அதே மெஷின் வச்சுதான் நடத்துறாங்க. அப்போ இங்க பாஜக ஓட்டு விட மாட்டேங்குது கூட தோத்துருக்காங்க, ஆம் ஆத்மி தானே ஜெயிச்சாங்க. அது உண்மையான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உண்மையில நிரூபிக்கவும் படல. அதுக்காக நம்ம வந்து வாக்குமுறைக்கு வாக்கு சீட்டு முறைக்கும் போறது சரியா இருக்குமா? இல்ல நண்பர், நீங்க அப்படி பாக்குறீங்க, வளர்ந்த நாடுகள்ல இப்ப நீங்க அமெரிக்கால எடுத்தீங்கன்னா வாக்கு சீட்டு முறை தானே இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு வந்து மிஷின் வச்சு போடலையே. இப்ப விஞ்ஞானத்துல முன்னேறிய நாடுகளா நம்ம எதை எதையெல்லாம் பாக்குறோமோ, டிஜிட்டல் அளவுல வந்து நம்ம பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற நாடுகள், எல்லா பணப்புழக்கங்கள்லாம் பூராமே டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய நாடுகளாக நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ, அந்த நாடுகள்ல எல்லாம் என்ன நடந்திருக்குன்னா வாக்குச்சீட்டு முறையை தானே இன்னும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வந்து இந்த மிஷின் முறைக்கு போகல? அப்ப அதுல ஏதோ குளறுபடி ஹேக் பண்ண முடியுது. இப்ப நீங்க நிறைய பாக்கலாம், பல பல பெரிய பெரிய பேங்குகள்ல இருக்கிற பணங்களையே ஹேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த ஓட்டு மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியாதா? டிஜிட்டல் முறை ஒரு பாதுகாப்பற்ற முறை அப்படின்றீங்க, டிஜிட்டல் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு கண்டிப்பாக பண்ணு. நிறைய அதுல நடக்கிற தவறுகளை எல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. டிஜிட்டல் முறை வந்து எப்படி கேட்டீங்கன்னா பொது சாதனங்களாக பயன்படுத்தலாமே தவிர ரொம்ப என்ன சொல்றதுன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டிஜிட்டலை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுல வந்து பதிவை நீங்க வந்து கரெக்டாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாது. நீங்க ஓட்டு பதிவு நம்ம முதல்ல பண்ணியிருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த பொட்டியை கொண்டு வந்து நீங்க திரும்ப எண்ணி பழையபடி அந்த சீட்டுகளை அடிக்கி யார் பேரு குத்திருக்கா எவரு குத்திருக்காருன்னு நீங்க 10 பேர் உட்காந்து எண்ணி பாத்திர முடியும். இந்த டிஜிட்டல் இதுல நீங்க அதை கண்ணால பார்க்க முடியாது, நம்பர் தான் தெரியுது. இப்ப 1200 ஓட்டு ஒரு பூத்துல பதிவாயிருக்கு அப்படின்னா 1200 ஓட்டுல 700 ஓட்டு அவருக்கு பதிவாயிருக்குன்னு சொன்னா பதிவாயிருக்கு. உங்கள மாதிரி நிறைய பேர் அதற்கான கோரிக்கைகளை வச்சுட்டு தான் இருக்காங்க. பழைய வாக்கு சீட்டு முறைக்கு போகணும்ன்றது நிறைய கட்சிகளுடைய கோரிக்கையாவும் இருக்கு. அது வரக்கூடிய தேர்தல் காலத்துல பாக்கலாம். தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் தெரியாது இல்லையா? தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி முடிவெடுக்குதுன்னு பிறகுதான் தெரியும். தேர்தல் ஆணையம் அவங்க ரொம்ப சுலபமா நடத்திட்டு போறதுக்கு பாக்குறாங்க. ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா அதை விட்டுருவாங்க, தோத்தவங்க கேட்பாங்க, ஜெயிச்சவங்க அது சரியும்பாங்க. இதுதான் அதனுடைய உண்மை. ஆனா பொதுவான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நிரூபிக்கணும்னு சொன்னா ஏதாவது அதுக்கு ஒரு எவிடன்ஸ் நமக்கு இருந்தா தான் நீங்க வந்து காட்ட முடியும். இந்த பாருங்க இதுக்குதான் குத்திருக்காரு அப்படிங்கிறது காட்ட முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு வாக்குச்சீட்டு உரிமை வந்தாதான் இதுல நீங்க வந்து உண்மையிலே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.